வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேயர்களே, உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று முதலாம் திகதி, டிசம்பர் மாதம், 2020 ஆம் ஆண்டு. இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்குரிய பொது பலனை இப்பொழுது பார்க்க போகின்றோம். பொது பலன்கள் அனைத்தும் இந்திய நேரப்படி கணிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேச ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் கூடும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நண்பர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை தரும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் குறைந்து சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். குடும்பத்தோடு தெய்வ தரிசனத்திற்காக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வீண் மனக்குழப்பங்கள் உண்டாகும். உறவுகளுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும். பணிபுரிவர்களுக்கு வேலை பழு சற்று அதிகரிக்கும். இதிலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் சற்று குறையும். கடக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் சிலருக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் பெருகும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் செய்ய நேரிடும். பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் வேலைப்பொழு அதிகரித்தாலும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பால் பணிச்சுமை குறையும். வியாபார ரீதியாக எடுக்கும் புதிய முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாகலாம். தேவையில்லாத செலவுகளால் கடன்கள் வாங்க வேண்டிய நிலை வரும். பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு மனதிற்கு புது தெம்பை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சந்திராட்சமம் இருப்பதால் இதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. மற்றவருடன் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்தால் பிரச்சனைகள் குறையும். பயணங்களில் கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். எதிரிகளின் பலம் குறைந்து உங்கள் பலம் கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் நன்மை கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று எந்த செயலிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள். கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும். பணிபுரிவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி தரும். நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உடன் பிறந்தவர்கள் வழியாக எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும். தொழில் ரீதியான பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். கடன்கள் ஓரளவு குறையும். கும்ப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவுக்கு முறிய செலவுகள் ஏற்படலாம். பிள்ளைகள் படிப்பில் ஆர்வமின்றி இருப்பார்கள். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. நண்பர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிட்டும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக அமைந்து தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை பலப்படும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும்.
நீர்கள் இதுவரை தினமும் 12 ராசிகளுக்கான பொது பலனோடு இணைந்திருந்தீர்கள். பொது பலனை எமக்கு கணித்து கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகுபால முருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0092712613031. சென்னையிலே மீண்டும் நாளையும் இதே போன்று 12 ராசிகளுக்கான பொது பலனோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.